மாதவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார் நம்ம ஹேசகர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், குமாரி அப்படின்னு ஒருத்தவங்க நேரில் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது, சார் நீங்கள் சொன்ன மந்திரம் வந்து எங்கள் லைஃபுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. நல்ல நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், இப்போ நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கோவையில் கணபதி, கணபதியிலேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சங்கீதா அப்படிங்கிறவங்க அவங்களும் இதே சேம் விஷயத்தை சொன்னாங்க. சார் வாஸ்து ரீதியாக எங்கள் வீட்டில் நிறையா குறைபாடுகள் இருந்து இந்த வாஸ்து தீபம் நீங்கள் போட சொன்னீங்க, வாஸ்து நாள் அன்னைக்கு போட சொன்னீங்க, எங்களுக்கு உண்மையாகவே அது பெரிய பாக்கியத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. வளசரவாக்கத்துலேருந்து வந்திருந்தவங்களும் அதே மாதிரி இந்த சுவாமி மூகாம்பிகை படத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தோம், எங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் தெரியறது, மனசுக்கு ஒரு நிம்மதி இருந்துன்னு இருக்குது, ஏதோ எங்களை யாரோ காக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றுறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இறைவனுடைய வழிபாடு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப உபயோகரமாக இருக்குங்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சியை கிடைக்கிறது. நான் எங்கே போனாலும், சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம், நான் இதை பண்ணினோம் இது சரியாச்சு, இதை பார்த்துட்டோம் இது பண்ணோம் சரியாச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. முருகாசேஸ் யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், பகவத்கீதை, இந்த பகவத்கீதை எத்தனை அத்தியாயம் இருக்குது, பகவத்கீதையில் எத்தனை அத்தியாயம் இருக்குது, உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உலகத்தில் வித்தியாசம் இந்த பிறவியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்குது. உதாரணம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நகை வேலை செய்கிறவங்க, அந்த நகை வேலை செய்கிறவங்க அதை பார்த்தா நுணுக்கமாக ரொம்ப அழகாக எடுத்து 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 பண்ணுவாங்க. அந்த விலை அந்த வளையல் சேர்க்கறதும் சரி, செயினும் சரி, அழகாக அதை ஊதி கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த நகையை செய்கிறது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இதை வந்து என்னால் பண்ண முடியுமா? கிடையாது. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு டவரில் ஏறி வேலை செய்கிறவர், அந்த டவரில் ஏறி வேலை செஞ்சு அவ்வளோ உயரத்தில் போய் இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த நபர் பார்த்துட்டுனா டெக்னிக்கலாக வேலை செய்கிறவர். அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதே போட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு வண்டி எடுத்தார், அந்த வண்டி எடுத்தால் அவர் சுத்தமாக பாட் பாட்டாக பிரித்து போட்டு திருப்பி அதை அசம்பிள் பண்ண சொன்னால் ரொம்ப அழகாக அசம்பிள் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. சரி, இந்த வேலைக்கு இந்தவங்க போடுறது, இந்த வேலைக்கு இந்தவங்க போடுறது அப்படிங்கிறது சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமே கிடையவே கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. இதை ஒரு ஸ்கூல் மாணவர் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கார், சார் என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் வந்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருக்க இந்த பையன் மாதிரியே நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆசிரியர் சொன்னாரா, தப்பு, நீ அந்த மாதிரி மட்டும் என்றைக்கும் நினைக்காத, உனக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்துவ திறமை அதை தவிர அவங்ககிட்ட நிறையா இருக்குது, எங்கிட்ட சே எதுவுமே தனித்துவ திறமை கிடையாது, நான் படிப்பில் ரொம்ப மக்குன்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க, அதே மாதிரி நீங்கள் மட்டும் பாராட்டுறீங்க, மற்ற ஆசிரியர்லாம் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு என்னென்னு தெரில, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, நேராக வந்து உங்கள்கிட்ட யார் திறமை இல்லைன்னு சொன்னால் உன் புஸ்தகத்தை எடு, அவனுடைய புஸ்தகத்தெடுன்னு தனியாக திறந்து பார்க்கும்போது அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாமா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு வந்து உன் கையில் பென்சிலும் பேனாவும் விளையாடுது, நீ ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது, பெரிய அளவுக்கு உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே அந்த பையன் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு வேண்டி நிறையா ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கான், அதுக்கு வேண்டி நிறையா சாதனைகள் பண்ணியிருக்கான், நிறைய ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கான், அந்த ஆர்டிஸ்ட் இந்த உலகம் முழுக்க பிரபல்யமாயிருக்க, பிரபல்யம் ஆயினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்கூல் வச்சுருக்கான், ஆர்ட் ஸ்கூலில் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நிறையா பேர் வச்சுருக்காங்க, இன்றைக்கி பெரிய பில்லினியராக இருந்துட்டுருக்கக்கூடிய மனிதரில் அவங்களும் ஒருத்தராக இருந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சாதாரண ஹேண்ட் ரைட்டிங் தானே நினச்சிட்டுருக்கோம், சாதாரண பென்சில் தானே அப்படின்னு நினச்சிருக்கோம், அந்த பென்சில் மூலமாக போட்ட ஆர்ட்டு வந்து பேச ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, இதுதாங்க. ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் ஏராளமாக இருக்குது, நீங்கள் எதுவுமே என்னால் முடியாதுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க, நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/1/2021 சார்வரிவிடம் மார்கழி மாதம் 21 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், மாலை 5:56 வரை. பின்பு ஹஸ்தம்,
இன்றைய திதி சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் போரட்டாது. கும்பராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. முருகா 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 முருகான்னு மனமுருக யார் பிரார்த்தனை பண்ணுறாரோ நம் வேலையை அவர் வேலனாக இருந்து வேலவன் பார்த்து கொள்வார். அதுதான் உண்மை. ஆக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, ஸ்கந்த குரு கவசம் போன்றதை கேளுங்க. நல்ல மன தைரியமும் நினைச்ச காரியங்களில் வெற்றியும் புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு எல்லா காரியங்களையும் சக்சஸ் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் பார்த்துட்டேன்னா காரியம் நடந்துட்டுனா செல்ஃப் சக்சஸ், அதாவது நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. எப்படியோ எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்குது, பரவாயில்ல எனக்கு இந்த வாட்டி ஓரளவுக்கு தேவையாட்டு இருக்கு, நான் முன்னேறி வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, நிச்சயமாக அது இன்றைய தினத்தில் ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அரிசி சம்மந்தமாக, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் சம்மந்தமாக, விவசாயம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், தங்கம் சம்மந்தமாக, நகைக்கடை, டைமண்ட் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நான் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணணும், குழந்தைகள் கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோவில் கட்டுமான பணியில் இருந்துருக்கிற தடைப்பட்ட காரியங்கள்லாம் திருப்பி தொடர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வாஸ்து ரீதியாக, வீடு ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் உபாதைகள் ஏற்பட்டது, அது மருத்துவத்துக்காக நான் நிறைய செலவு பண்ணுறேன்னு நினச்சிட்டுருக்கிற வாளுக்கு கொஞ்சம் அந்த நல்ல மருத்துவராக கிடச்சி அதுக்கப்புறம் அந்த மருந்துகள்லாம் குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எண்ணங்கள்லேயும் அதுமாதிரி சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடுங்க. மிதுனராசி அன்பர்களே, பெரிய முயற்சியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை பண்ணோம், அதை பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். நம்ம செயலை விட எண்ணம் ஜாஸ்தியாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எண்ணத்தை விட செயல் ஜாஸ்தியாகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எண்ணத்துக்கு அங்கே இடம் இருக்காது, நிறையா போயிட்டு ஐடியாஸ் கேட்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இந்த அஷ்டம சனியில் ஒன்று விட்டு ஒன்று பேலன்ஸ்டு கம்மியாக இருக்காங்காட்டி தான் அந்த பிரச்சனைகளே வந்துட்டு இருக்கு. அதனால் உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரே ஸ்பீடில் வச்சிங்கன்னா நிச்சயம் இந்த நாளில் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியம் கூட பார்த்து ரொம்ப அழகாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், ஸ்டேஷனரி நடத்திட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒரு காரியத்துக்காக முயற்சி எடுக்கிறோம்னு வைங்களேன், சில நேரம் சக்ஸஸ் ஆகும், சில நேரம் தடங்கள் ஆகும், ரெண்டும் கலந்தது தானே நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப அழகாக எடுப்பீங்க. நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு சில வேலைகள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மும்முரமாக செயல்படுவீங்க. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ், நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸில் தைரியமாக இறங்கலாமா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இறங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நில பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வன் நவக்கிரக வழிபாடு, அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியம் பண்ணுறோன்னு வைங்களேன், நிறைய எதிர்ப்புகள் நிறையா தேடி வரும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் மனசில் தோணும். ஒரு சமயம் பார்த்துட்டுலாம் முடியாது, ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள். இதையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, நான் வந்து இதை செஞ்சு ஆகணும், இதை செஞ்சால் தான் எனக்கு என்னுடைய பேரை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க. இந்த எண்ணங்களுக்கு இயற்கை நிச்சயமாக ஒத்துழைக்கும், நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டெய்லரிங் சம்மந்தமான ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க,
பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்க மோல்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்புல முன்னேற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரையம்பகேஸ்வரர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேயர்களே ஒரு சில விஷயத்துக்காக நிறைய பேச வேண்டியிருக்கு. பாப்பா பாப்பா பா எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு பண வரவுகள் தெரிய வந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் நம்மளை நம்ம கவனிச்சுக்கிறோம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நம்மளுடைய ஹேர் ஸ்டைலு நம்மளுடைய வாகனம் அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன் இந்த மாதிரி பலவேறு விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். அது உண்மைங்க. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடுவோம். என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேயர்களே எல்லா விஷயங்கள்லையும் பாப்பா பாப்பா பொறுமை காக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய கேரக்டர் வேறு, அவளுடைய கேரக்டர் வேறு, நம்ம எடுக்கக்கூடிய ஐடியாஸ் வேறு, அவள் எடுக்கக்கூடிய ஐடியாஸ் வேறு. இப்படி பல்வேறு விஷயங்கள் வித்தியாச வித்தியாசமாக யோசிப்பேன். மார்பிள் சம்மந்தமான கடை வச்சுன்னு இருக்கிறவங்க அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் அதாவது பில்டிங் கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வச்சு ஹார்ட்வேர் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோம். ஹோல்சேல் டீலராக இருந்துருக்கிறவங்க காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க சிட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி மேன் பவர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் ஃபஸ்ட்டு ஒரு ஏழரை சனி போனதே பெரிய வரவு மாதிரி தான் இருந்துருக்கு சார். வித்தியாசம் தெரியுமா? தெரியும். கலவே படாதீங்க. சின்ன 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 மாற்றங்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்க. சரியான ஆள்கிட்ட சரியான வேலையை கொடுக்குறோமா, நம்பி கொடுக்கலாமா வேண்டாமா, இதை மட்டும் யோசிச்சுட்டுனா போதும். நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது. முன்னேற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் அந்த பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமையாக மாறிடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கர்ணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராஸ் என்பர்களே அன்பு பாசம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு முன்னேற்றத்தையும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு கஸ்டமர்கிட்ட அட்டன் பண்ணுவீங்க, அந்த கஸ்டமர்கிட்ட தொழிலை பற்றி பேசுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க நான் வேணால் இதில் சேர்ந்துக்கலாமான்னு நினைப்பா. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் மாறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும். வாகனத்தில் வேகமாக போகிறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், விருப்பு வெறுப்புன்னு ரெண்டு இருந்துட்டு இருக்குங்க. நம்ம விருப்பப்படுற மாதிரியே எல்லாம் நடக்குமா? இல்லை. இந்த மாதிரி சில யோசனைகள் இருக்குது. பாஸ்போர்ட் விசா சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். கடன் சம்பந்தமான தொல்லைகள் இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ரொம்ப மன சங்கடம் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். கவலையப்படாதீங்க. நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய சம்பாத்தியம் பண்ணு அந்த சம்பாத்திய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு சுதர்ஷன பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே நன்மை தரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு அவிட்டம் புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அந்த கிரகநிலையோட ரேஸ் வேவ்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம யோசனைக்கிறது கொஞ்சம் மாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் கையெழுத்து போடுறது சொத்து சம்மந்தமாக பேசுறது யாருக்காவது பேசணுன்னா டக்குன்னு நம்பிடாதீங்க. அவள் பேசுகிற விஷயம்லாம் உண்மைன்னு நினைக்காதீங்க. பாலும் பால்டாலும் வெள்ளன் இருக்கங்காட்டி அது ரெண்டும் ஒன்றுன்றது எண்ணங்கள் கிடையாது. ஸோ ஆக பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்கள். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கோவப்பட்டும் பேச வேண்டாம். ஒரு ஆள் முக்கியமாக நமக்கு வேலைக்கு இருக்கா, அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய ஆள் நமக்கு தேவை அப்படிங்கிற எண்ணங்களை மனசில் வைங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு.
நிறைய காரியங்கள்ல நன்மை நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா எண்ணிய காரியம் நம்ம மூலமா சாதிக்கல பிறர் மூலமா சாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. பிரயாணத்தை பத்திய சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். நண்பர்கள் கூட பழகுவேல் பேசுவேல் அது ஒரு பெரிய மாற்றத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். திருமண சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் மனசுல எனக்கு நெகட்டிவாவே பட்டுருக்குன்னு விஷயங்கள்லாம் போயிடும். ஒரு பெரிய திருப்திகரமா இருக்கும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஆசைகள் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பரிகாரத்தை இல்லை என்று ஒருவர் சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான பிராய சித்தம் நினைத்த காரியத்தை வெற்றியடைய செய்யும் சுப்பிரமணிய புஜங்கம் 32வது பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுப்பிரமணிய புஜங்கம் அதாவது ஆதிசங்கர பகவத் பாதால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து பாடக்கூடிய அற்புதமான பாடல்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி கொள்ளணும். அப்படி வெற்றி கொள்றதுக்கு எனக்கு யாராவது ஒருத்தர் துணை இருந்தா நன்னா இருக்குமே எனக்கு அது முருகரா இருக்க. அந்த வெற்றியே வடிவமான அந்த முருகப்பெருமானை நினைத்து பாடக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடல்கள்ல வெற்றி என்ற பெயர் 6 முறை வர்றது. முருகனுக்கு 6 முகங்கள், 6 முறை வெற்றி என்ற நாமம் கொடுறது. ரொம்ப அற்புதமான பாடல் சுப்பிரமணிய புஜங்கம். புஜங்கத்திலிருந்து இந்த மந்திரம் சொல்லப்படுறது. இந்த மந்திரத்தை நீங்க எடுத்து டெய்லி பாட 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 ரொம்ப விசேஷம். வெற்றியை நீங்க கைப்பற்றுறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஜயானந்த பூமன் ஜயா பாரதாமன் ஜயா மோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயானந்த சிந்து ஜயாசேஷ பந்து ஜயத்வம் சதா முக்தி தானே சுனோம். ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை 32வது பாடல் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா வெற்றி வேலனுக்கு பந்தனங்கள் வெற்றி வந்தாச்சு. ஆத்மானந்த மூர்த்திக்கு வெற்றி என்போம் வெற்றி திருப்பியும் எல்லையற்ற ஆனந்தம் என்னும் கடலை இருப்பிடமாக கொன்றவருக்கு வெற்றி என்போம். திருப்பியும் வெற்றி வந்தாச்சு. எங்கும் ஸ்தாபித்திருக்கும் புகழை கொண்டதற்கு வெற்றி என்போம். திருப்பி வெற்றிங்கிற நாமம் அதுல வரும். ஆனந்தமே உருவாக இருக்கும் ஆனந்த மூர்த்திக்கு வெற்றி என்போம். பாருங்க முருகப்பெருமான் ஆனந்த மூர்த்திக்கு வெற்றி என்போம். அடுத்தது திருப்பி இதுலயும் வெற்றி வந்தாச்சு. ஆனந்த சாகரமானவருக்கு வெற்றி என்போம். திருப்பி இன்னொரு வெற்றி வந்தாச்சு. ஆண்டியவரை ஆட்கொள்ளும் அமலனுக்கு வெற்றி என்போம். எப்பொழுதும் முக்தியருளும் ஈசனின் புதல்வனுக்கு வெற்றி என்போம். இந்த வெற்றி 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 புகழ் புகழ் புகழ்ங்கிற வார்த்தை இந்த மந்திரத்துல நிறைய இருக்கு. செந்தில் ஆண்டவனுக்கு வெற்றி என்போம்ங்கிறது அவ்வளவு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லப்பட்ட அற்புதமான மந்திரம். இந்த வெற்றி வெற்றிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில வெற்றியாக வருங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை இன்றைய நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.